ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க கதை பார்க்கலாமா? ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க பேரு கார்த்திக், அதுக்கப்புறம் ஷாலினி. அவங்க ரெண்டு பேரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆமா, அவங்க ஸ்கூல்ல ஒரு தடவை எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன செடி கொடுத்தாங்களாம். ஆமா, பூந்தொட்டியோட செடி கொடுத்துருக்காங்க, சரியா? அதே மாதிரி அவங்களுக்கும் கார்த்திக்கும் ஷாலினிக்கும் அவங்க டீச்சர் மிஸ் வந்து சின்ன சின்ன செடி ரெண்டு கொடுத்தாங்களாம், சரியா? என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த மிஸ், இந்த செடி நம்மள மாதிரி தான், நீங்க செடிக்கு தண்ணி ஊத்தணும், செடிக்கு தண்ணி தான் அதுக்கு உணவுன்னு சொன்னாங்களாம், சரியா? அதனால டெய்லியும் செடிக்கு தண்ணி ஊற்றணும், அது நல்லா பெருசாக வளர்ந்து உங்களுக்கு அழகழகாக பூலாம் கொடுக்கும்னு சொன்னாங்க மிஸ்ஸு. கார்த்திக்கும் ஷாலினியும் அவங்க வீட்டுக்கு போய் எங்கடா வைக்கிறதுன்னு பார்த்தாங்க. ஷாலினி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஷாலினி வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் வாசலில் எங்கே வெயில் நல்லா இருக்கோ அங்கே அந்த பூந்தொட்டியை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா ஒரு தடவை வெயிலில் ரொம்ப விளையாடுனா உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவங்க மிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, செடியும் நம்மளை போல தான் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ செடியை வந்து வெயிலில் வச்சா செடிக்கு எங்கடா நோய் வந்துடுமோன்னு நினச்சி அந்த செடியை அவன் எங்கே வெயிலே அடிக்காமல் எங்கே நெல்லா இருக்கோ அங்கே போய் வச்சுட்டான், சரியா? ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அந்த செடிக்கு டெய்லியும் தண்ணி ஊத்திட்டே வந்தாங்க. அப்படியே சில வாரம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க மிஸ்ஸு எல்லாருக்கிட்டேயும் அந்த செடி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம ஷாலினி என்ன சொன்னாங்க, செடி வந்து என்னோட ஹைட்டுக்கு வந்துருச்சு, என்னோட உயரம் வளர்ந்து நல்லா இருக்கு, புதுசு புதுசாக நல்லா நிறைய இலையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் கார்த்திக் வந்து ரொம்ப சோகமாக அவங்க மிஸ்டர், என்னோட செடி வந்து வளரவே இல்லை, எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட புது இலை வரவே இல்லை, நானும் டெய்லியும் தண்ணி ஊற்றுறேன் ஆனால் அது வளரவே இல்லை அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவங்க மிஸ்ஸு, நீ செடியை எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கார்த்திக் என்ன சொன்னான் தெரியுமா, நான் வந்து வெயிலில் செடியை வச்சா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அதுக்கு போயிடும், நோய் வந்துடும், அதனால எங்கே நிழல்ல இருக்கோ அங்கே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னானா. உடனே அவங்க மிஸ்ஸு, ஐயோ கார்த்திக், நீ வந்து செடியை வெயிலில் வைக்கணும், செடிக்கு வெயில் ரொம்ப முக்கியம், வெயில் இருந்தால் தான் செடி வந்து உணவு தயாரிக்கும், அதுவாக தயாரித்து அது சாப்பிடும், நீ வந்து செடியை நிழல்லே வச்சுருந்தா அது வளரவே வளராது, வெயிலில் வச்சா நீ வந்து நோய் வரும்னு நினச்சல அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, வெயிலில் வச்சாதான் நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்களாம். கார்த்திக்கும் அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு போய் அந்த பூந்தொட்டியை எடுத்து வெயில் எங்கே இருக்கோ அங்கே போய் வச்சானா. அப்படியே கொஞ்சம் நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சான், புதுசு புதுசாக இலையெல்லாம் வந்துருச்சான். கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா ரோஸ் மலர், ராமா ரோஜாப்பூ அதில் வந்து நல்ல அழகாக இருந்துச்சான், சூப்பராக. அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, வெயில் இருந்தால் தான் என்னாகும், செடி நல்லா வளரும்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் செடி இருக்கா? செடி இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள், எங்கே வச்சா செடி நல்லா வேகமாக வளருதுன்னு பார்க்கணும், இலைன்னா என்னென்ன கலரில் இருக்குது, ரொம்ப வெயில் அடித்தா என்ன ஆகுது, கொஞ்சம் செடி வந்து நல்லா வெயிலே இருக்கணும் அப்போ தான் நல்லா வளரும், இன்னும் சில செடிக்கு வெயில் கம்மியாக இருந்தால் போதும், ரொம்ப வெயிலில் இருந்தால் அதுக்கு அப்படியே காஞ்சி போயிடும், அந்த மாதிரி விதவிதமாக ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு மாதிரி வளரும், சரியா? போய் பார்க்குறீங்களா? அதே மாதிரி நிழல்னா என்ன அதெல்லாம் கவனிக்கணும், ஒரு ஒரு தடவை நிழலோட ஷேப்பு சைஸு அது எப்படி மாறுது, சூரியன் எந்த திசையில் இருந்தால் உங்களோட நிழல் எந்த திசை இருக்கு அதெல்லாம் கவனிக்கணும், சரியா? அதே மாதிரி பூக்கள் எல்லாம் என்னென்ன கலரில் இருக்கு அதுவும் நம்ம போய் பார்க்கலாமா? வீட்டில் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியில் போனால் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும், சரிங்களா? டாடா குட்டீஸ், டேக் கேர், பாய்.